என்னமா மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாங்காய் கூட இந்த வருஷம் கண்ணில் பார்க்க முடியல. இப்போதாங்க நான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலே தான் விற்பாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் ஒருத்தி ஒரு மரம் வச்சிருக்கிறா, இலையும் என்றா காயும் என்றா, ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அந்த மரத்தை சுத்துறா. யாருமா அந்த மல்லிகாவா? அந்த கொல்லிகாலே தான். ஏமா அவளுக்கு ரெண்டு மரம் இல்லை? ஆமா கண்ணு, ரெண்டு தான். ஆனால் அவள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே ஒன்றுல தான் விட்டுருக்குது. எல்லாம் நல்ல எண்ணம் வேணுமா? ஆமா கண்ணு, அன்னைக்கு காடு கொத்த போகும்போது மரத்தை திரும்பி பார்த்தது தான். எவடி அவள் மரத்தை திரும்பி பார்க்குறான்னு கேட்குறா, அவன் மரத்தை பிடிங்க என்ன தோல் மலையை வச்சுட்டு வந்துடுவோங்க. என்னமோமா அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்களுக்கு. சரி நாங்கள் போயிட்டு வரணுமா. என்ன தீபி, நான் வரும்போது நீ கிளம்புற, எங்கே போகிற? போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குற, விளங்குமா? ஒரு நல்லது கெட்டதுக்கு போவாங்க, எங்கே போகிறேன்னு கேட்பேன். என்ன பழக்கமோ, இன்னும் போகிற காரியம் என்ன ஆகுதோ. இப்போ நான் என்ன கேட்டுட்டு இந்த எகிரி எகிரிப்பிட்டு போகிறேன். ஏமா நான் போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்டாலே அப்போ எனக்கு தெரியும் நான் போகிற காரியம் விளங்காதுன்னு. இப்போ நான் கடைக்கு போகிறேன், கடைக்கார கடையை சாத்திட்டு போகிறான். வருஷம் 365 நாள் திறந்து வச்சிருக்க கடை இன்னைக்கு அவன் கிளவி செத்து போச்சான். நான் போன காரியம் விளங்குச்சா? 3 மாசமா இழுத்துட்டு கிடந்த கிளவி இன்னைக்கு பொட்டுன்னு போயிருச்சான். எங்கே போகிறேன்னு கேட்டு கிளவியை சாவடிச்சிட்டான். அந்த காலத்தில் என்ன சும்மாவா சொன்னாங்க, போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு. இப்போ கேட்டதுனால கிளவியே செத்து போயிட்டான். இன்னும் 2 மாசம் இழுத்துட்டு அது கிடந்துருப்பாளோ என்னமோ. 3 மாசமா இழுத்துட்டு கிடந்த கிளவி எங்கே போகிறேன்னு கேட்டு கிளவியை சாவடிச்சிட்டான்.